அஸ்வினியை முதல் நட்சத்திரமாக கொண்ட தற்போதைய அமைப்பிலும் ரோஹிணியை முதல் நட்சத்திரமாக கொண்ட சரியான அமைப்பிலும் ஆயில்யம் நட்சத்திரம் முழுவதுமாக கடகராசியில்தான் அமைந்துள்ளது. இதன் அடையாளம் நாகமாம். இது ஆதிசேஷன் பாம்பை குறிப்பதாகவும் கடகராசிக்கு தென்புறத்தில் இந்த பாம்பு அமைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. பூச நட்சத்திரம் கடகராசியின் நட்சத்திரங்களை குறிக்கவில்லை, மிதுனராசியின் தலைப்பகுதியைத்தான் குறிக்கிறது என்று ஏற்கனவே நிறுவிவிட்டோம். அப்படியானால் கடகராசியின் உடுக்களில் எந்த நட்சத்திரமும் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி இருக்கவே முடியாது. அப்படியானால் கடகராசியின் உடுக்கள் வேறேதோ ஒரு நட்சத்திரத்தை குறித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாகத்தான் ஆயில்யம் நட்சத்திரம் புகுத்தப்பட்டிருக்கிறது என்பது புரிகிறது. ஆயில்யம் என்றாலோ, இதன் சமஸ்கிருத வடிவமான அஸ்லேஷா என்றாலோ ஒரு நட்சத்திரம் என்றுதான் பொருள் வருகிறதே ஒழிய இந்த சொற்களுக்கு வேறு பொருள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. ஆக இந்த சொற்கள் பொருளில்லாத சொற்களாகத்தான் உள்ளன. ஆனால் அப்படி இருக்கவே முடியாது. பொருளில்லாமல் எப்படி சொற்கள் உருவாக முடியும்? அப்படி உருவாகியிருந்தால் அதில் ஏதோ பித்தலாட்டம் உள்ளது என்று மட்டுமே பொருள். கடகராசியில் இருந்த ஒரிஜினல் நட்சத்திரம் எதை குறித்த நட்சத்திரமாக இருந்திருக்கலாம் என்று எனது எண்ணம் ஓடியது. கடகராசி யாரை குறிக்கிறது? அது மகாபாரத நகுலனைத்தானே குறிக்கிறது. நகுலன் குமரிக்கண்டத்தின் மலைக்குடி என்றும், சாணார் என்பது அந்த மலைக்குடியின் பொதுப்பெயர் என்றும், நாடார் என்பது அந்த சாணார்களின் அரசகுடி என்றும் நான் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். சாணார்கள் சிவனின் மக்களல்லவா? அப்படியானால் கடகராசியில் சிவனை குறிக்கும் ஒரு நட்சத்திரம் இருந்திருக்கலாமல்லவா? அதற்கு மாற்றாகத்தானே வேறு உடுக்களை கொண்ட ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளது. ஆயில்யம் என்ற சொல்லுக்கும் பொருள் இல்லை. ஒருவேளை அந்த ஒரிஜினல் நட்சத்திரத்தின் பெயர் ஆலயம் என்று இருந்திருக்கலாமல்லவா? ஆஹா, வாய்ப்புள்ளது. சிவன் கடலால் சூழப்பட்ட தீவில் மலையின் மீது கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்துதானே குமரிக்கண்டத்தை நிர்வாகம் செய்தார், வேதங்களை போதித்தார். அவர் அமர்ந்திருந்த இடம்தானே ஆலயம் எனப்பட்டது. ஆலயம் என்ற சொல்லிலுள்ள ஆல் என்பது கல்லால மரத்தையும், அயம் என்பது அந்த தீவை சுற்றியிருந்த கடலையும் குறிக்கிறது. ஆல் பிளஸ் அயம் ஆலயம். இங்கு நீங்கள் பார்ப்பது அந்த ஆலயம்தான். கடலால் சூழப்பட்ட மலை, மலையின் மீது ஆலமரம். இதை அப்படியே கடகராசியில் பொருத்தி பார்க்கலாமா? கீழேயுள்ள முக்கோண வடிவ உடுக்கள் மலையையும், மேலேயுள்ள முக்கோண வடிவ உடுக்கள் மரத்தையும் குறிக்கலாமல்லவா? அட கடவுளே! ஆமாம், சிவனின் ஆலயத்தைத்தான் கடகராசி குறிக்கிறது. அதாவது இதே ஆறு உடுக்கள் ராசியாக கடகம் எனும் நண்டுவையும், நட்சத்திரமாக சிவனின் ஆலயத்தையும் குறிக்கின்றன. ஆக ஆலயம் என்ற பெயரைத்தான் ஆயில்யம் என்று பிராமணன் மாற்றியுள்ளான் என்று தம்பி சக்கரவர்த்தியிடம் சொன்னேன். அதனால்தான் ஆயில்யம் என்ற சொல்லுக்கு பொருளில்லை என்றேன். உடனே சக்கரவர்த்தி, ஆமாம் ஐயா, ஆலயம் என்ற சொல்லிலுள்ள லகரத்திற்கு புள்ளி வைத்தால் அது ஆல்யம் என்றாகும். ஆனால் இந்த சொல்லின் முதல் இரண்டு எழுத்துக்களை சேர்த்து படிக்காமல் தனித்தனியாக படித்தால் இதே சொல்லை ஆயில்யம், அதாவது ஆயில்யம் என்று படிக்கலாம் என்றார். ஆமாம், சரிதான். ஆனால் அப்படி நாம் படிக்க மாட்டோம். ஆல்யம் என்றுதான் படிப்போம் என்பதாலும், ஆல்யம் என்று நாம் படித்தால் இதன் மூலச்சொல் ஆலயம்தான் என்று எளிதில் கண்டுபிடித்து விடுவோம் என்பதாலும் தான் ஆயில்யம் என்று ஈ என்ற எழுத்தை நுழைத்து எழுதினான் பிராமணன். எப்படியெல்லாம் பிராமணன் ஃப்ராட் வேலை செய்திருக்கிறான் பார்த்தீர்களா? நட்சத்திரங்களோடு பிராமணன் இப்படி விளையாடினான் என்றால் நமது வாழ்க்கையோடு நேரிடையாக வேறு விதமாகவும் விளையாடியதை இப்போது விவரிக்கின்றேன். கவுண்டன் என்ற சொல்லிலிருந்து இன் என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் கவுடன், கவுடா என்றாகிவிடுமல்லவா? இதன் மூலம் மைசூர் கவுடாக்களும் சேலம் கவுண்டர்களும் வெவ்வேறு சாதி என்றாக்கிவிடலாம் அல்லவா? இதை கொண்டு மைசூரை கர்நாடகத்தோடு இணைத்து விடலாம் அல்லவா? ஒரே ஒரு இன் என்ற எழுத்தை கொண்டு வெவ்வேறு சாதிகளாக பகுக்கப்பட்ட தமிழக கவுண்டர்களுக்கும் கர்நாடக கவுடாக்களுக்கும் சண்டை மூட்டி காவிரியாறு தமிழகத்திற்கு கிடைக்காமலும் தடுக்கலாம் அல்லவா? அதுதானே நடந்துள்ளது. இப்படியெல்லாம் பிராமணன்
நம்மை வைத்து விளையாடியுள்ளான் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் டைரக்டர் சங்கர் 23 புலிகேசி என்ற திரைப்படத்தில் நாகபதனி சாதியும் சண்டை போட்டுக் கொள்ளும் வெவ்வேறு சாதிகள் என்றும், இரண்டும் ஒன்றுதானே எடா என்று புலிகேசி கேட்க, எங்களுக்கு ஒரு இப் கூட வரும் என்று வசனம் வைத்து காமெடி செய்ததில்லாமல், தமிழகத்தின் வந்தேரி அரசாங்கமே சாதி சண்டைகளை தூண்டி விடுகிறது என்பதை மறைமுகமாக குறிக்கும்படி அரசன் புலிகேசி சாதி சண்டை மைதானம் அமைத்துக் கொடுக்கும் காமெடி காட்சிகளை வைத்திருந்தான். திரைப்படங்களில் வரும் ஒவ்வொரு காமெடி காட்சியும் தமிழரின் வரலாற்றைத்தான் குறிக்கின்றன என்று ஒவ்வொன்றாக கட்டுடைத்துக் கொண்டுள்ளோம். பிராமணன் எப்பேற்பட்ட அழும்பு வேலைக்காரன் என்பது புரிகிறதா? சரி, மீண்டும் நமது விடயத்திற்கு திரும்புவோம். ஆக, ஆலயம் என்ற தமிழ்ச்சொல்லை ஒரு புள்ளி மட்டும் வைத்து ஆயில்யம் என்ற பொருளில்லாத சொல்லாக மாற்றியது போலத்தான் ஆதிசேஷன் என்ற சமஸ்கிருத சொல்லையும் அஸ்லேஷா என்ற பொருளில்லாத சொல்லாக மாற்றியுள்ளான் பிராமணன். அடுத்து ஆதிசேஷன் பாம்பின் மீதுதானே விஷ்ணு படுத்திருக்கிறார். அந்த விஷ்ணு பிராமண கட்டுக்கதையின்படி ராமாவதாரமாக பிறந்தபோது ஆதிசேஷன் பாம்பு லட்சுமணனாக அவதாரம் எடுத்ததாம். ஆக, லட்சுமணனை ஒரு நட்சத்திரமாக புகுத்தத்தான் கடகராசியில் பூச நட்சத்திரத்தை வைத்துவிட்டு அதிலிருந்த ஆலயம் நட்சத்திரத்திற்கு பதிலாக வேறு உடுக்களை கொண்டு லட்சுமணனை குறிக்கும் ஆதிசேஷன் பாம்பை உருவாக்கி அதை 27 நட்சத்திரங்களில் ஒன்றாக ஆயில்யம் என்ற இல்லாத பெயரில் புகுத்தியுள்ளான் பிராமணன். அதாவது, சிவனை காக்கும் ஆலமரத்திற்கு பதிலாக விஷ்ணுவை காக்கும் ஆதிசேஷனாம். சிவனின் ஆலயம் என்ற நட்சத்திரத்தை விஷ்ணுவின் ஆதிசேஷன் பாம்பாக மாற்றிவிட்டதாலும், அது விஷ்ணுவின் பணியாளன் என்பதாலும் ஆயில்யம் நட்சத்திரத்தை த கிளிங்கிங் ஸ்டார் என்றான் பிராமணன். அதாவது, இந்த நட்சத்திரக்காரன் அடுத்தவரை தொற்றிக்கொண்டு வாழ்பவனாம். லட்சுமணன் ராமனை தொற்றிக்கொண்டு உடனிருந்ததையும் இது குறிக்கிறது. ஆனால் அது பொய், கருப்பான பொய். இந்த நட்சத்திரம் உண்மையில் சிவனின் ஆலயத்தை குறிப்பதால், அங்கிருந்தே சிவன் முதலாம் தமிழ்ச்சங்கத்தை நடத்தியதும், வேதங்களை அருளியதும், விஞ்ஞானம் போதித்ததும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தன்னிச்சையாகவே சிறந்து விளங்குவார்கள் என்று பொருள்கொள்கிறது. சிவனின் கழுத்தை சுற்றி குண்டலினி நாகம் உருவகப்படுத்தப்பட்டிருந்தாலும், இந்த ஆலயம் நட்சத்திரத்தின் தெய்வம் நாகம் என்று பிராமணன் சொல்வதும் தவறுதான். இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் சிவன் என்பதே சரி. இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் சுருண்டுள்ள நாகம் என்பதும் தவறுதான். இதன் அடையாளம் ஆலமரமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த நட்சத்திரத்திற்கான கோள் புதன் என்கிறான். எப்படி? ராசிகளை படைத்த விஷ்ணு சூரியனாக அறியப்படுகிறார். அந்த சூரியனை உடனேயே, அதாவது அருகிலேயே சுற்றி வரும் கோள்தானே புதன். அதனால்தான் உடன் என்ற குறியீட்டு சொல் புதன் என்றாகியது. ஆக, விஷ்ணு சூரியன் என்பதால் சூரியனை அருகிலேயே சுற்றி வரும் புதனை ஆதிசேஷன் பாம்பாக உருவகித்தான் பிராமணன். அப்படித்தான் புதன் இந்த நட்சத்திரத்தின் கோளானது. ஆனால் நாட்காட்டியை வகுத்த சிவனின் ஆலயத்தை குறித்த இந்த நட்சத்திரத்தின் கோள் சூரியனாகவோ அல்லது நிலவாகவோதானே இருக்க வேண்டும்?